இந்த ஆண்டு சிறந்த தலைவர்னா நீ யார சொல்லி? அன்புமணி தான். டாக்டர் அன்புமணி தான். எனக்கு தெரியும். அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் ஐயா. அன்புமணி ராமதாஸ் தான் சொல்லுவேன். அவங்க வந்தா ஆட்சி நல்லா இருக்கும். என்னை பொறுத்தவரையில் அன்புமணி ராமதாஸ் தான் சிறந்த எதிர்கட்சி தலைவர் நான் நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸே இருக்கும். இப்போ இந்த ஆண்டிலே சிறந்த தலைவராக நீ யாரை நான் பார்க்குறீங்க? நம்ம மற்ற சின்னவர் தான் அன்புமணி ராமதாஸ் தான். அவர் மட்டும்தான். யார் யாரும் அந்த அளவுக்கு படித்தவர், ஒரு பண்புள்ள நல்ல ஒரு திறமையான அரசியல்வாதி பார்த்தா அவர் மட்டும்தான். வேற எல்லாம் சும்மா பேசுவாங்க, ஆனால் அது செயல்பாடுகளாக வராது. புள்ளி விவரமாக சொல்கிற ஒரு தலைவர்னால் அவர் தான். அன்புமணி ராமதாஸ் அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஒரு அன்புமணி ராமதாஸ் ஐயாவே சொல்லலாம். நாங்கள் இல்லை ஐயா, உமக்கு நிகர் என்று எவரும் இல்லை ஐயா. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு அண்மையில் நடந்த ஒரு ஊடக பேட்டியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருப்பார். இந்த கருத்து மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிச்சிருக்கின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து 2026 பாமகவினுடைய ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? நீங்கள் உங்களுடைய வாக்கை யாருக்கு போடுவீங்க? யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது அவருக்கு தான் எதிர்பார்க்குறோம். இப்போ ஒரு புள்ளி விவரமாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டு எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா இப்போ யங்ஸ்டர் என்னெல்லாம் நினைப்பாங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நடக்குமோ நடக்குமோ தெரில, ஆனால் அவர் சொல்கிற கருத்து எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்னு நம்பிக்கிறேன், நம்புகிறோம். நீங்கள் உங்களுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அன்புமணிக்கு வாக்கு? கண்டிப்பாக 2026 மாற்றம் ஏற்படும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கலாம். ஏதோ படிச்சிருக்கோம், படித்த படிப்புக்கு வேலை செய்யலை, ஏதோ ஒரு பிரைவேட் ஃபினான்சியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் மாதிரி ஒரு எஜுகேட்டட் வந்தார்னா கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும். அன்புமணிக்குமான வித்தியாசத்தை என்னவா பார்க்குறீங்க? மற்ற தலைவர்களுக்கு அன்புமணி தாஸ் 100% பெஸ்ட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க 2026 நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் அன்புமணி ஐயா வந்து நல்லா தான் செஞ்சுட்டு வராங்க. அவர் தான் 108 கொண்டு வந்தார், அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவர் 2026 ஆட்சிக்கு வந்தால் எனக்கு நல்லது, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லது தான். அண்ணா திமுக வந்து இது வரைக்கும் திமுகலாம் வந்து இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, இவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் பிடிச்ச விஷயமா நீங்கள் எதை பார்க்குறீங்க? அவர் பிடிச்ச விஷயம்னா மது ஒழிப்பு அதிகமாக அவர் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. 108 அவர் தான் கொண்டு வந்தார், அதனாலே அவர் ரொம்ப பிடிக்கும். 2026 என் ஓட்டு அவருக்கு தான். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து அன்புமணி பக்கம் வராங்களா? வராங்க, கண்டிப்பாக. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க 2026 நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எதுக்காக போடுவீங்க? நான் மாம்பழத்து தான் ஓட்டு போடுவேன். அவர் என்ன முதல் சாராய கடை எடுக்கணும், அதுதான் முதல். அது நான் அப்பே பிடிச்சி பொதுவாக எல்லா சனங்களும் பாதிக்கிறது சாராய சாராயத்தால் தான். நான் 23 வருஷமாக நானே கஷ்டப்பட்டு நானே அதில் வந்திருக்கேன். ஆனால் அவர் வந்தால் சாராய கடையே எடுக்கணும். அவர் வந்த நம்பிக்கை இருக்குது, அவர் வந்தால் எடுப்பார், அவர் சொல்லியிருக்காரு. எப்போ எப்படின்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு கூட்டத்தில் போனோம், அதை எடுக்கணும்னு ஐயாவும் சின்ன ஐயாவும் பேசுனாங்க, எல்லாமே பேசினாங்க. ஆனால் யார் வந்தாலும் செய்யவே மாட்டாங்க, ஆனால் இவர் வந்தால் செய்வார். யாருமே செஞ்சதும் கிடையாது, அவங்க செய்ய போகிறதும் கிடையாது, இவர் வந்தால் செய்வார், நிச்சயமாக செய்வார். வேறு என்ன ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? பாமக கிட்ட பாமக விட்ட பிடிச்சதுன்னா எல்லாம் நமக்காக போராடுறாங்க. எங்கள் அவர் வந்து அவர் வந்தால் இப்போ இதை மக்கள் நல்லா செய்வார். இப்போ அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம், எங்களுடைய ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாமக ஆட்சி அமைக்குமா? பாமக ஆட்சி அமைக்கிறது சிறப்பான முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கொள்கைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இலவச மருத்துவம், இலவச கல்வி, இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறவாசி வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நாங்களும் ஆதரவு தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாருமே ஊடகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அன்புமணி அவர்களோ பாமக வந்து சாதி சார்ந்த பல விஷயங்கள் எடுக்கிறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இது வரைக்கும் இருந்திருக்கலாமோ இல்லையோ தெரில. அன்புமணி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் வந்து செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவன், ஆரிய வைசியர். எங்கள் சமூகத்தில் ஏற்றுக்கிற அளவுக்கு படித்தவர், பண்புள்ளவர், பாராட்டத்துக்கு ஒருவர். இப்போது அந்த மருத்துவ காப்பீடு மற்றதை பற்றிலாம் சொல்லும்போது சிறப்பான முறையாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் அவர் ஆட்சிக்கு வந்து சிறப்பாக இருக்கும். எங்கள் ஓட்டு கண்டிப்பாக ஐயாக்கு தான், அண்ணனுக்கு தான், அன்புமணி அண்ணனுக்கு கண்டிப்பாக. நிச்சயமாக எங்கள் ஏரியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஓரளவு சப்போர்ட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஒரு மாற்றம் வேணும், அதுக்காக அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இப்போ பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு நெல்லே செய்வாங்கன்னு நினைக்கிறோம். எங்களை அவங்க தான் வரணும், நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ திமுக அண்ணா திமுகலாம் இருக்குல்ல, நாங்கள் போடல. எங்களுக்கு அவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கோம், ஐயா தான் வரணும். எங்களுக்கு ஏன் திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு நெல்லே செய்வாங்க, அதை வச்சு நாங்கள் ஐயா வரணும்னு ஆசைப்படுறோம். உங்கள் பகுதியில் அந்த நிலக்கரி போராட்டம்லாம் யார் நடத்துனது? அவங்க தான் இப்போ ஐயா தான் நடத்தினார். ஐயா தான், ஆமாம், ஐயா தான் வரணும். ஐயாருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். 2026 நீங்கள் ஐயா ஓட்டு? ஆமாம், ஐயாருக்கு தான் போடுவோம். நாங்கள் விவசாயி, நாங்கள் கஷ்டக்காரங்க. எங்களுக்கு நெல்லது செய்வாருங்கிறத வச்சு நாங்கள் ஐயா தான் வரணுங்கிறோம், நெல்லது செய்யணும். அன்புமணி வந்தால் எங்களுக்கு நெல்லே செய்வாங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இப்போ அண்மையில் ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னாக்க 2026 பாமக தலைமையில் ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறார். அதை பற்றி ஒரு பொதுமக்களாக உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்னென்ன? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய சுகாதாரத்துறை மந்திரியாக இருக்கும்போது பல சாதனைகளை செய்துள்ளார். அவர் தமிழகத்துக்கு வந்தால் முதலமைச்சராக வந்தால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவர் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு மாத காலத்தில் பல போராட்டங்கள் செய்துள்ளார். போராடக்கூடிய தலைவராக மக்களுக்காக அவர் தான் தேவை. அதனால் முதலமைச்சராவது உறுதி. 2026 அவர் முதலமைச்சர். உங்களுடைய வாக்கு திரு அன்புமணி அன்புமணி இதில் பார்த்தீங்கன்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லா கட்சியுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நாங்கள் ஆட்சி அமைப்போம், நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக 50-60 ஆண்டு காலமாக நாங்கள் திராவிட கட்சிகளால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கோம். திமுக அதிமுக மாற்றி மாற்றி வராங்க, எங்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்கிறாங்க, எதுவுமே இது பண்ணலை. மெயினாக மொழி, தமிழ், கலாச்சாரம், இது இனம் சார்ந்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும். விவசாயத்துறையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு விவசாயமே செய்ய முடியல. ஈடுபொருள்லாம் நிறையா குளறுபடி இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ விவசாயத்தோட ஈடுபொருள்லாம் இலவசமாக நம்ம அன்புமணி அண்ணா வந்து தருவன்னு சொல்கிறாரு. நல்ல ஒரு சேவையை செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விவசாயத்தில் வந்து அவர் ரொம்ப நம்பிக்கை உள்ளவராக இருக்கார். விவசாயிகளை கடவுளாக பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ சிறப்பு வேளாண் மண்டலம் வந்து தஞ்சாவூரில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முக்கிய பங்காக வந்து அன்புமணி அண்ணன் தான் வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு. அதேமாரி அவங்களும் அழுத்தம் கொடுத்து முதல்வர் அவர் செஞ்சு கொடுத்தாங்க, எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இப்போ வந்து நான் வந்து ஒரு டெல்டா பகுதியில் நான் உங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன், அப்படி இல்லைன்னா 2 வருஷத்தில் என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னார். அப்படி இருந்தும் மக்கள் அவருக்கு சரியான ஒரு இது பண்ணலை. இப்போ 2026 2026 கண்டிப்பாக அன்புமணி அண்ணன் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன காரணம்னா மது ஒழிப்புன்னு அவர் தான் சொல்கிறாரு. முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொல்கிறாரு. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே, எனக்கு இப்போ மது குடிக்கிற பழக்கம் இல்லை, இந்த தலைமுறை பாதிச்சு போச்சு. இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த தலைமுறை. எதிர்கால தலைமுறையை நம்ம காவந்து பண்ணணுன்னா அதுக்கு அன்புமணி அண்ணன் முதல்வர் ஆனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இவங்க வந்து அதுலேருந்து வந்து ஆதாயம் தான் தேடுறாங்களே, நம்ம மக்களை வந்து ஒரு ஓட்டு வங்கியாக தான் வச்சுருக்குறாங்க. இப்போ எங்கள் மாமன் சொந்தக்காரன் எல்லாமே குடிக்கிறான். இப்போ என் பையனை நான் பாதுகாக்கணும்னா அதுக்கு அன்புமணி அண்ணன் தான் வரணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா மது ஒழிக்கிறேன்னு அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க. பசங்க வந்து நீ 18 வயசுலேயே எல்லா கெட்ட பழக்கமும், புகையில், மது, எல்லாத்துலேயும் அடிமையாகிறேன். கஞ்சா எல்லாமே ரொம்ப திட்டக்குடி பக்கத்துலலாம் ரொம்ப இதாக கிடைக்கிது எங்களுக்கு. அதெல்லாம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு 2026 அன்புமணி அண்ணனும் முதல்வராக தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது வரும்னு எதிர்பார்க்குறேன். சில கட்சிகள் விளம்பர அரசியல் செய்து வருகிறார்கள், சில கட்சிகள் அரசியல் இருந்து சத்தம் தான் வரும், உள்ள ஒன்றும் கிடையாது. எந்த கட்சி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தினமும் செய்தி வரணும், அவ்வளவுதான். அவர் என்ன பேசுறாருன்னா அவருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனா சத்தம் செய்தி வரணும். நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா அந்த கட்சியில் அவர் என்ன தினம் ஏதோ மீடியாவை பார்க்குறாரு, தினம் எப்படி பண்றாரு, பேசுறாரு, வாட்சி காமிக்கிறாரு, இப்படிலாம் நடக்குது. இன்னொருத்தர் அடுக்கு மொழியில் பேசுறாரு, இப்படி எப்படி பேசுறாரு, இப்படி இப்படி காமிக்கிறாரு. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தா நமக்குலாம் அதெல்லாம் வராது. வரவும் வேணா, அதுக்கு தேவையும் இல்லை நமக்கு. நமக்கு தெரிஞ்ச அரசியல் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ், வளர்ச்சி அரசியல், வளர்ச்சியை நோக்கி நம்ம போவோம். அங்கீகாரம் வந்து கொண்டிருக்கிறது, அங்கீகாரம் வந்து கொண்டிருக்கிறது. உறுதியாக வரும், நம்பிக்கை வைக்கிறது, உறுதியாக வரும்.
தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற வழி இல்லை. நம்மளை விட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற வழி இல்லை. அந்த மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. 55 ஆண்டு காலம் ரெண்டு கட்சிகளும் ஆட்சி செய்து மக்கள் மனசுல அப்படியே ஒரு வெறுப்பு இருக்கு. போதும்பா, அந்த வெறுப்பு இருக்கு. அது என்ன பார்க்கலாம், களத்தில் பார்க்கலாம். உங்களுக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால நான் சொன்னேன், இது நமக்கேற்ப ஒரு சூழல் நல்லா இருக்கா, களம் நல்லா இருக்கு. அதிமுக நாளா உடஞ்சிருக்கு, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இருக்கு. திமுக மக்களுடைய விமர்சனங்கள்லாம் பார்த்தா, திமுக அரசு மீது மக்களுடைய விமர்சனங்கள்லாம் பயங்கரமான விமர்சனங்களா இருக்கு. அடுத்தது யார் இருக்கானா, நம்ம தான் இருக்கிறோம். மற்றவங்களாம் வெறும் சத்தம்தான் இருக்கு. ஆனா நமக்கு நம்முடைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள், நம்முடைய உழைப்பு இருக்கிறது, நம்முடைய செயல் திட்டங்கள் இருக்கு, எல்லாவற்றுக்குமே நமக்கு ஐயா இருக்கின்றார்கள், நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் தொடங்கினார்கள், தொடங்கி சில கட்சிகள் தொடங்கி ஒரு ஆண்டுல முடிஞ்சு போச்சு, 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல கரைஞ்சி தேய்ந்து முடிந்தே போயிடுச்சு. ஆனா கட்சி தொடங்கி 35 ஆண்டு காலமாக கட்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். 43 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவுக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மீண்டும் சொல்றேன், மருத்துவர் செந்தில் அவர்கள் சொன்னது, ஒரு கட்சியின் ஒரு எண்ணிக்கை அல்ல, கட்சியினுடைய ஒரு கொள்கை, அது எத்தனை மக்களை முன்னேறி இருக்கிறது, முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று. அந்த வகையிலே பாய்யா எம்பி அல்ல, எம்எல்ஏ அல்ல, கட்சி தலைவரும் கிடையாது. ஆனால் இன்று எத்தனையோ ஐயாவால் எத்தனையோ பேர், எத்தனையோ மக்கள், கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய உண்மையான வெற்றிகள். நாளைய தமிழகத்துடைய வரலாற்று நாயகன் என் போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த இல்லை, மாநில மாணவ சங்க தலைவராக அழகாக பார்த்தேன் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே, தேர்தல் சங்க தலைவர் கோட்டா மணி அவர்களே, எண்ணற்ற பொறுப்பாளர்களே, ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், 1967 திமுக ஆட்சி எப்படி வந்தது, மாணவ சங்கத்தில் போராடத்தால் 2026 மாணவ சங்கம் எழுச்சி இருப்பது, அந்த எழுச்சி என்பது நாளைய தமிழகத்தில் வரலாற்று நாயகன் நூற்றாண்டு கொண்டு வந்த சிங்கத்துக்கு பண்ண சிங்கம் தான், அது புலிக்கு பண்ண புலிதான் போல நாளைய வரலாற்று நாயகன் நம்முடைய சென்னை அன்பு ராமதாஸ் தென் தான்கோட்டில் உட்கார்ந்து இந்த அச்சரமான கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய மாணவ சங்கத்தின் பொறுப்பாளர்களே, இப்போது காலம் கைப்படம் தான் வழிபார்க்கும் என்று சொல்வார்கள். அந்த வழியை அண்ணன் அன்புமணி கோட்டைக்கு போகின்ற காலமாக இருக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது, உச்சநீதிமன்றம் சொன்னது, ஜல்லிக்கட்டில் தடையில் சொன்னார்கள், அந்த தடையை வைத்திருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதுபோல 2024 பலநாட்டம் எழுச்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் வீட்டுக்கு போகின்ற ஒவ்வொரு மாணவனும் கல்லூரிக்கு போக வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். இப்போது 16 வயதுடைய மாணவர்கள் 2026 பள்ளிக்கான மாறுவார்கள், புதிய வாக்காளர் மாறுவார்கள். அந்த புதிய வாக்காளர் ஒவ்வொரு மாற்றம் பாட்டாளி மக்கள் கட்சி மாணவருக்கு அந்த நண்பர்கள் ராமதாசுக்கு போக வேண்டும் சொல்கிறார்கள். என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சொன்னால் அதுக்கு 100 கிராமம் இருக்கும், ஒவ்வொரு கிராமத்தில் இப்போது 16 வயதில் இருந்து 100 பேர் இருக்கிறார்கள். ஏழை 10,000 மாணவர்கள் 2026 ஒரு மாற்றத்தை செய்யப் போகிறார்கள். அந்த மாற்றம் என்பது தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?